வணக்கம். இன்னைக்கு நம்ம போட்டை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். என்னுடைய அம்மாவும் பாட்டியும் ஆட்டோட குடலை எப்படி சுத்தம் செய்யணும்னு, போட்டி குழம்பு எப்படி செய்யணும்னு இன்னைக்கு உங்களுக்கு காட்டு போறாங்க. முதல்ல இந்த பையில இருந்து இந்த ஆட்டோட குடலை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு பிறகு இந்த குடலை வந்து நம்ம தனித்தனியா இப்படி நல்லா பிரிச்சு எடுத்துடலாம். இப்ப முதல்ல நம்ம இந்த குடல்ல இருக்கிற அழுக்கு முதல் நம்ம இப்படி எப்படி கிளீன் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இந்த மாதிரி கையில நம்ம வந்து இப்படி நல்லா இப்படி உருவி எடுத்தாலே போதும், அழுக்கு அப்படியே வந்துடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு குடலா எடுத்து இதே மாதிரி நம்ம நல்ல கையிலேயே முதல்ல நம்ம அதோட அழுக்கை வந்து நல்லா உருவி எடுத்துடணும். பிறகு இந்த குடலை தண்ணீரால ஒரு முறை போட்டு நல்லா அலசிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி வந்து ஒரு வெதுவெதுப்பு தண்ணி வந்து பக்கத்திலே நீங்க நல்லா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில இந்த சின்ன சின்னதா நீங்க கட் பண்ணி வச்ச இந்த குடல் பாகத்தை வந்து நீங்க அதுல போட்டுடுங்க. ரொம்ப நேரம் விட வேண்டாம், சும்மா ஒரு 2 நிமிஷம் நீங்க இதை விட்டாலே போதும். விட்டுட்டு மறுபடியும் அந்த தண்ணி இருக்குல்லையே, அந்த வெதுவெதுப்பு தண்ணியிலேயே இந்த குடல் எல்லாம் வந்து நல்லா கழுவுங்க. ஸோ உள்ள இருக்கிற இந்த அழுக்கெல்லாமும் வந்து ஈஸியா வெளியே வந்துடும், நல்லா கிளீனாகவும் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி உங்க கைகளால இதை நல்லா நீங்க போட்டு நல்லா கிளீன் பண்ணி எடுக்கணும். அடுத்து நம்ம இந்த பெருங்குடல ஒரு சின்ன சின்னதா ஒரு மீடியம் சைஸ்ல நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வச்சுப்போம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணி வைக்கிறது வந்து கிளீன் பண்றதுக்கு நமக்கு கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதனாலதான் இதுலயும் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன முடிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம வந்து கிளீன் பண்ணி எடுத்துடணும். இதை வந்து போட்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றது தான் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கடையிலலாம் கூட நம்ம இந்த மாதிரி கிளீன் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக வெளியே எங்கேயும் கிளீன் பண்ண மாட்டாங்க. வயிற்று புண்ணு இருக்கவங்க அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா நம்ம பக்கத்துலேயே ஒரு கடாயில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுப்போம். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம இதை போட்டுடலாம். போட்டுட்டு ரொம்ப நேரம் விட வேண்டாம், சும்மா ஒரு 5 செகண்ட் நம்ம விட்டு எடுத்தாலே போதும். எடுத்துட்டு பிறகு இதை ஒரு கத்தியால் நம்ம இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுத்தோம்னா ஈஸியாக அது மேலே இருக்க அந்த சின்ன சின்ன முடிகள் அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடும். இப்ப அதே மாதிரி இன்னொன்னையும் கிளீன் பண்ணி காட்டுவாங்க பாருங்க. சோ இப்ப நம்ம இதை நல்லா கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இதை நம்ம சின்ன சின்ன துண்டுகளா நமக்கு தேவையான சைஸ்ல நம்ம இதை கட் பண்ணி வச்சுப்போம். இப்போ மொத்தத்தையும் நல்லா கிளீன் பண்ணி கழுவி வச்சதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்து இப்போ இதை நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 விசில் போல விட்டு நல்லா இதை வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த மொத்த பூட்டியையும் நம்ம எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இது வேக வைக்கும் பொழுது கொஞ்சமா உப்பும் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதை ஒரு முறை கொஞ்சம் நல்லா இதை எல்லாத்தையோடும் உப்போடையும் மஞ்சள் தூளையோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு நீங்க இதை வேக வச்சிடுங்க. இப்போ என் அம்மா இந்த சூப்பரான பூட்டி குழம்பை எப்படி செய்யறாங்கன்னு பார்ப்போம். 3 வெங்காயம் 3 தக்காளியும் எடுத்திருக்கோம். வெங்காயத்தையும் தக்காளியும் இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மையா வெங்காயத்தையும் தக்காளியும் அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுப்போம். இப்போ ஒரு பேன்ல ஒரு 7 இல்லைன்னா ஒரு 8 காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்காங்க.
ஒரு 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 7 இல்லைனா 8 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, சோம்பு 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா 2 நிமிஷம் இதை கொஞ்சமாக வதக்கிடுங்க. இதை நல்லா ஒரு மிதமான சூட்டில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு நம்ம இதை நல்லா அரைச்சிடணும். இதை மிக்சியில் போட்டு அரைக்கும் பொழுது கூடவே நம்ம 10 பல்லு பூண்டும் கொஞ்சமாக இஞ்சும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் கொஞ்சமாக வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இந்த நம்ம குறப்பாக அரைச்சி வச்சோம் இல்லையா, இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் அது கூடையே போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலாவை இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா 2 நிமிஷம் நம்ம நல்லா திறவிட்டு இதை போட்டு மூடி வச்சிடுவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் பொழுது நம்ம நல்லா வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அந்த குடலை, இப்போ இது கூட போட்டுடலாம். குடல் நல்லா 7-8 விசில் விடுங்க. கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும், அதனால நல்லா 7-8 விசில் விடுங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு நல்லா இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விடணும். மிக்சி ஜார் கழுவின தண்ணியே கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இந்த குடல் நல்லா வெந்து குழம்பு நல்லா ரெடியான உடனே குழம்பை இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சின்ன துண்டு தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி அதை இது கூட நம்ம சேர்த்துப்போம். இந்த தேங்காய் ஊற்றினதுக்கப்புறமா 2 நிமிஷம் நல்லா கொதி வந்த உடனே கொத்தமல்லி தழையை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே மறக்காம உங்க நண்பர்களோட ஷேரும் பண்ணிடுங்க.